புதுப்பேட்டை உள்ளிட்ட பல படங்களில் நடித்து பிரபலமான நடிகர் பாலாசிங் உயிரிழந்துட்டாரு. அவருக்கு வயசு 67. பாலாசிங்கோட சொந்த ஊர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற மார்த்தாண்டம். ஆரம்பத்தில் அவர் டிராமாக்களில் நிறைய நடித்து பிரபலமானாரு. அவரோட அபார நடிப்பு திறமைக்காக அவருக்கு மலையாள இண்டஸ்ட்ரியில் வாய்ப்பு கிடைச்சது. அவரோட முதல் படம் மலமுக்கிலே தெய்வம் அப்படிங்கிற மலையாள படம் தான். அதுக்கப்புறமா தொடர்ந்து அவர் பல மலையாள படங்களை நடித்தாரு. தமிழில் நாசர் இயக்கி நடித்த அவதாரம்ங்கிற படத்தில் தான் முதல் முதலாக அறிமுகமானாரு. 1995 அந்த படம் வெளியானது. அதுக்கப்புறமா தமிழ்லையும் அவருக்கு ஒரு நல்ல பெயர் கிடைச்சு. தொடர்ந்து ராசி, இந்தியன், உல்லாசம், மறுமலர்ச்சி இந்த மாதிரி பல படங்கள்ல பாலாசிங் நடிச்சாரு. நிறைய படங்கள் நடிச்சிருந்தாலும் புதுப்பேட்டையில அவர் பண்ணன் அன்புங்கிற கேரக்டர் இன்னும் வரைக்கும் பிரபலமா பேசப்படுது. அந்த கேரக்டர்ல நிறைய உயிரோட்டம் இருக்கு அப்படின்னு இன்னமும் சொல்லுவாங்க. இயல்பாவே பாலாசிங் ஒரு நாடக நடிகருங்கிறதுனால அந்த கேரக்டர் அழகா கேரி பண்ணிருப்பாரு. இப்போ சமீபத்துல NGK, மகாமணி உள்ளிட்ட பல படங்கள்ல நடிச்சாரு. அது மட்டும் இல்லாம சில சீரியல்ஸ்லயும் அவர் நடிச்சிருக்காரு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கடுமையான காய்ச்சல் காரணமா பாலாசிங் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாரு. ஆனாலும் சிகிச்சை பலன் இல்லாம இப்ப அவர் உயிரிழந்திருக்காரு. பாலாசிங்கோட மறைவு தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய இழப்பு தான்.